ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குழந்தை வரம் வேண்டுவங்க என்ன பண்ணலாம், அதாவது திருமணத்திற்கு முன்னாடி சீக்கிரம், அதாவது விரைவிலேயே திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரிரு வருடங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மழலை செல்வம் கிடைக்கணும் இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மழலை செல்வம் கிடைக்கணும். அந்த மழலை செல்வம் தாமதமாச்சு அப்படின்னா உங்களுக்கு தாறுமாறான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான மழலை செல்வம் வேண்டுவோர் இந்த மாதிரியான மழலை செல்வங்கள் தடங்கலாச்சு அல்லது தாமதமாச்சுன்னு வைங்களே, கண்டிப்பாக உங்களுடைய, அதாவது எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மழலை செல்வம் தாமதப்பட்டுச்சு அப்படின்னா எந்த மற்றொரு, அதாவது உங்களுக்கு தெரிந்த அல்லது நண்பர்கள் அல்லது உறவு வகையில் யாருக்காவது குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே, அவங்கள பார்க்க போகும் பொழுது என்னதான் நீங்கள் வந்து ஆடம்பரமான விளையாட்டு பொருட்களை வாங்கிட்டு போனால் கூட, அதாவது வுட்டு மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளை வாங்கி தானம் செய்வது நல்லது. அந்த மாதிரியான தானம் செய்யக்கூடிய அன்றைய நாளில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து மனதார அந்த மர பொம்மைகளை தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வம்சத்தில் யாருக்காவது குழந்தை வரம் தாமதமாச்சுன்னு வைங்களே, தாமதமில்லாத குழந்தை வரத்தை, தத்தெடுக்காத குழந்தை வரத்தை நீங்கள் அடைய முடியும். அந்த மாதிரியான வரம் உங்களுக்கு மிக விரைவிலேயே கிடைக்கணும். அப்படி அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மரம் பொம்மை வந்து நன்மையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, பெத்தவங்களோட தியாகம்தான் பிள்ளைகளுக்கு யோகம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.